ஹலோ ஹாய், ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் பேசுகிறது. முன்ன பின்னா இருந்தால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து ஆக்டோபஸை குக் பண்ண போகிறேன். அதனால் இப்போ ஆர்டர் வந்துருச்சு. இது ஒரு 12 கிலோ பாக்ஸ் இது. ஆக்சுவலி இதில் 12 கிலோ ஆக்டோபஸ் இருக்குது. எல்லாம் வந்துட்டு ஃப்ரோஸ் பண்ணி தான் வரும். ஆக்டோபஸ் எப்போவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் ஃப்ரோஸ் பண்ணி தான் வேற வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒழுங்காக குக் ஆகும். அதனால் இப்போ குக் பண்ணுறதுக்காக நாங்கள் கொஞ்சம் அது ஃப்ளேவருக்காக அந்த டொமேட்டோ, ஃபென்னல், கேரட், ஆனியன், இது கார்லிக்கு, இது எல்லாத்தையும் போட்டு சால்ட்டு இப்போயே போட்டு இந்த ரெட் ஒயின் வினிகர் அது வந்துட்டு நல்ல ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடணும். அது வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைனா வந்துட்டு ஆக்டோபஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. அதனால் வினிகர் போட்டு லெமனும் நம்ம போட்டுக்கலாம். வினிகர் இல்லைனா லெமன் வச்சு போட்டுக்கலாம். நான் ரெண்டுத்தையும் போடுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கோல்டாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நம்ம சர்வ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். குக் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அது ஏன் கோல்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ், அதுக்கேற்ற மாதிரி அந்த சின்ன சின்ன ஸ்லைஸு அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீட் நீட்டாக இந்த மாதிரி வந்துடும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த பேக் வேக்யூம் பேக்கில் வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம திரும்பி கூட ஃப்ரோஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு வாட்டி ஃப்ரோஸ் பண்ண பொருளை திருப்பி நம்ம ஃப்ரோஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் நம்ம குக் பண்ணதுனால இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேக்கில் போட்டு ஃப்ரோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. திரும்பி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து குக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ண தேவை. ஆக்சுவலி கிச்சனில் எங்கள் கிச்சனில் நிறையா பேர் இல்லை, அதனால் நான் இதை எல்லாத்தையும் செஞ்சே ஆகணும் முன்னாடியே. அது மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு பேக்கில் போட்டு வச்சுருவேன். இப்போ இது வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்காக ரெடி பண்ணுறேன். ஒரு 2 பாக்ஸ் மட்டும் நான் வச்சுருவேன் இங்கேயே யூஸ் பண்ணுறதுக்கு. மீதி எல்லாம் வந்துட்டு மறுபடியும் ஃப்ரோஸ் பண்ணிடுவேன். ஆக்சுவலி ஆக்டோபஸ் இந்த ஊரில் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்கும், ஆனால் சின்ன சைஸில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அதுக்கேற்ற கார்னிஷ். ஆக்சுவலி இது வந்து நான் ஸ்டார்டராக பண்ண போகிறேன். அதனால் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன், இந்த செரி டொமேட்டோ, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆலிவ்ஸு, பிளாக் ஆலிவ்ஸு, அப்புறம் வந்துட்டு கேப்ரு வந்துட்டு நம்ம ஊரில் அந்த பிக்கல்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுப்போம். அதுக்கப்புறமா பொட்டேட்டோ வந்துட்டு ஆக்சுவலி இது சலாதோட பேஸு. ஆக்சுவலி இது நீஸ் இந்த ஊரோட ஸ்பெஷல். ஏன்னா எல்லாமே வந்துட்டு இந்த டொமேட்டோ, ஆலிவ்ஸு, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாமே இங்கே அதிகமாக விளையிறதுனால அது இதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்பெஷல் வந்துட்டு இது அந்த சலாத் புல்ப், அது ஒரு ஸ்டார்டர் மாதிரி. அடுத்த ப்ராசஸ் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எப்படி சொல்கிறது, சர்வீஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த செரி டொமேட்டோவும் அப்படி நான் ஃபுல்லாக இந்த வாட்டி ஃபுல்லாகவே போடலான்னு இருக்கிறேன். சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதனால் இது ஓகே. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பாக்ஸில் ரெடி பண்ணிட்டு என்னோடய சர்வீஸ்க்கு தேவையானது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொண்ட இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும், அதனால் தனித்தனியாக போட்டு வச்சுப்பேன். சரி, ரெடி. அதுக்கப்புறமா வந்துட்டு இது தான் வந்துட்டு கேப்ர். ஆக்சுவலி வந்துட்டு இது இங்கிலீஷில் தெரில, இது பேர் தான் கேப்ர்னு சொல்லுவாங்க. லைட்டாக பிக்கல்ஸ் மாதிரி இருக்கும் இது, ஊறுகாய் மாதிரி. அதான் உப்பு வினிகரில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க, சால்ட்டியாக இருக்கும். இதையும் வந்துட்டு அந்த சாலட். ஓகே, இப்போ எல்லாமே இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வீஸ்க்காக இது வந்துட்டு ஆக்சுவலி இங்கே வச்சுப்பேன், வெளியிலே இருக்கும் இது. இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். பொட்டேட்டோ மட்டும் ரெடி பண்ணுவேன். அதனால் வந்துட்டு நல்லா பேன் சூடானு இந்த பொட்டேட்டோ இந்த மாதிரி ஒரு கட் பண்ணாமல் இப்படி நசுக்கி போடுற மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் இது நல்லா ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா ஆக்டோபஸ் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்துட்டு டொமேட்டோ நல்லா கொஞ்சம் அதான் அந்த மாதிரி ஒரு மாதிரி கிறிஸ்பி மாதிரி வந்ததுக்கப்புறமா செரி டொமேட்டோ ஒரு 3-4 செரி டொமேட்டோ போட்டு அதுக்கப்புறமா ஆலிவ்ஸு, கேப்ரு, அந்த பிக்கல்ஸ் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருந்தோம்ல அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா ஜஸ்ட்டு
ரொம்ப வேகக்கூடாது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு இது ஸ்டார்டர் தானே, எல்லாமே ஏற்கனவே வெந்துக்கிறது, ஆனால் சும்மா ஒரு இது மட்டும்தான். சால்ட்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா லைட்டாக இன்னும் கொஞ்சம், அப்புறம் இதே ப்ராசஸ் வந்து நம்ம வந்துட்டு எதுவுமே போடாமல் கோல்டாகவும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஹீட் பண்ணாமே சும்மா சாலட் மாதிரி சாப்பிடலாம். ஆக்சுவலி இதுதான் ட்ரெஸ்ஸிங், நான் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு. ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்துட்டு அந்த செர்ஃபைன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி அது கொரியண்டரோட ரொம்ப மைல்டாக இருக்கும், அது மேலே போட்டு அந்த லெமனோட ஜெஸ்ட், லெமன் தோல் இருக்குல்ல, அதை வந்துட்டு லைட்டாக சீவ் போடுவாங்க, அதில் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த செர்ஃபை, ரொம்ப மைல்டாக இருக்கும், இது சாலட் மாதிரியே இருக்கும். ஸ்பிங்கர் லைட்டாக போட்டு அடுத்தது லெமன் லைட்டாக சீவு போட்டுருணும், இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் ஆக்சுவலி இது. ஓகே, அவ்வளோதான், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் ஒழுங்காக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பை.